வணக்கம். நம்ம சேனலில் சமச்சீர் கணக்கு பாடங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு பாடமான விகிதங்கள், அதாவது ரேஷியோஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பாடத்துக்குள்ளே போவோமா? விகிதம்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். நமக்கு ரெண்டு அளவுகளை கொடுப்பாங்க, அதாவது ரெண்டு பேரோட ஹைட்டை கொடுத்துட்டு கம்பேர் பண்ண சொல்லுவாங்க, ஒப்பிட சொல்லுவாங்க. இல்லை ரெண்டு பேரோட எடையை கொடுத்துட்டு ஒப்பிட சொல்லுவாங்க, அதாவது வெயிட்டை கொடுத்துட்டு கம்பேர் பண்ண சொல்லுவாங்க. இதே மாதிரி மதிப்பெண்கள், மார்க்ஸ் கம்பேர் பண்ண சொல்லுவாங்க. இப்போ ஒருத்தரோட ஹைட்டை கொடுத்துட்டு இன்னொருத்தரோட வெயிட்டை கொடுத்து ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி சொன்னால் அதுக்கு மீனிங், அதாவது பொருளே இருக்காது. அதனால் ஒருத்தரோட ஹைட்டையும் இன்னொருத்தரோட வெயிட்டையும் கம்பேர் பண்ண சொல்ல மாட்டாங்க. எப்போதும் ஒரே வகையான அளவுகள் தான் கொடுப்பாங்க, ஒரே டைப்பான குவான்டிட்டிஸ் தான் கொடுப்பாங்க. இப்போ விகிதம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அளவை இன்னொரு அளவோட மல்டிப்பிள், அதாவது மடங்காக வெளிப்படுத்துகிறது தான் விகிதம். விகிதம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அளவை இன்னொரு அளவோட மடங்காக வெளிப்படுத்தி ஒப்பிடுறது தான் விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. எ சார்ட் ஆஃப் கம்பேரிசன் வேர் எ குவான்டிட்டிஸ் எக்ஸ்பிரஸ் த மல்டிபிள் ஆஃப் அதர் இஸ் கால்ட் அ ரேஷியோ. இதுதான் ரேஷியோ, அதாவது விகிதத்தோட டெஃபினேஷன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டு விகிதம்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ரெண்டு பேருக்கு சமைக்கிறதுக்கு ஒரு கொவலை அரிசி தேவை, அதாவது ரெண்டு பேர் குக் பண்ணுறதுக்கு 1 cup of rice இஸ் ரிக்வயர்டு, ஓகேவா? அதே மாதிரி ஒவ்வொரு கப் ரைஸுக்கும் நம்ம 2 cup water சேர்க்கணும், அதாவது ஒவ்வொரு கோவலை அரிசிக்கும் 2 குவளை தண்ணீர் சேர்க்க வேண்டும், ஓகேவா? இப்போ நம்ம வீட்டுக்கு 8 பேர் வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணணும்? இப்போ 2 பேருக்கு 1 cup rice 2 cup water, ஓகேவா? இப்போ அதுவே 2 cup அரிசி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, எத்தனை பேருக்கு சமைக்கலாம்? 4 பேருக்கு சமைக்கலாம், கரெக்டாக? ஏன்னா ஒரு கப்புக்கு 2 பேர் சமைக்கலாம் அப்படின்னா, 2 கப் இருந்துச்சுன்னா 4 பேருக்கு சமைக்கலாம். இந்த 2 cup ரைஸுக்கு எத்தனை கப் தண்ணி தேவை? 4 கப், ஓகேவா? இதே மாதிரி இப்போ 3 cup அரிசி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, 3 குவளை அரிசி இருக்குது அப்படின்னா எத்தனை குவளை தண்ணி சேர்க்கணும்? 6 குவளை, ஓகேவா? ஏன்னா ஒவ்வொரு கப் ரைஸுக்கும் 2 கப் தண்ணி சேர்க்கணும், அதனால் 3 cup ரைஸுக்கு 6 கப் தண்ணி சேர்க்கணும். எத்தனை பேருக்கு சமைக்கலாம்? 6 பேருக்கு சமைக்கலாம். இதே மாதிரி 4 cup ரைஸ் இருந்தால் எத்தனை கப் தண்ணி சேர்க்கணும்? 8 கப். எத்தனை பேருக்கு சமைக்கலாம்? 8 பேருக்கு. அதனால் 8 பேருக்கு சமைக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு தேவை 4 cup ரைஸு 8 cup water, ஓகேவா? 8 பேருக்கு சமைக்க 4 குவளை அரிசி 8 குவளை தண்ணீர் தேவைப்படும். இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க, 1 cup ரைஸுக்கு 2 cup water சேர்க்கணும், 1 குவளை அரிசிக்கு 2 குவளை தண்ணி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 2 குவளை அரிசி அப்படின்னா 4 குவளை தண்ணி எடுக்கணும். இது எப்படி இதெல்லாம்? ஒவ்வொரு கப் அரிசிக்கும் 2 கப் தண்ணி தேவை அப்படின்னு சொல்லலாமா? இதை தான் விகிதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த விகிதத்தை, ரேஷியோவை பின்ன வடிவு, அதாவது ஃப்ராக்ஷன் எழுதலாம். எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா, 1/2, அதாவது 1/2. ஒவ்வொரு கப் அரிசிக்கும் 2 cup water தேவை, 1 குவளை அரிசிக்கு 2 குவளை தண்ணி தேவை. இதை இந்த விகிதத்தை இந்த டைப் ஃப்ராக்ஷனில் நம்ம எழுதலாம், பின்ன வடிவில் எழுதலாம். இப்போ விகிதம்னா என்ன? ரெண்டு அளவுகளோட ஒப்பீடு, ரேஷியோ, கம்பேரிசன் ஆஃப் 2 குவான்டிட்டிஸ், ஓகேவா? என்னென்னதை கம்பேர் பண்ணியிருக்கோம்? அரிசியையும் தண்ணியையும் கம்பேர் பண்ணியிருக்கோம். அரிசியையும் எத்தனை பேருக்கு சமைக்கலாம் அப்படின்றதையும் கம்பேர் பண்ணியிருக்கோம். அதனால் இதுதான் விகிதம், ரேஷியோ. இந்த ரேஷியோவை பின்ன வடிவத்தில் எழுதலாம், அதாவது ஃப்ராக்ஷனில் எழுதலாம், 1/2 அப்படின்னு எழுதியிருக்கோம். எப்போதுமே மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த ரேஷியோ சிம்பிள் ஃபார்ம், அதாவது எளிய வடிவில் தான் எழுதுவாங்க. எளிய வடிவு சிம்பிள் ஃபார்ம்னா என்ன அப்படின்றத பின்னாடி பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த 1:2 1/2 அப்படின்னு எழுதலாம், இல்லைன்னா 1:2 அப்படின்னு எழுதலாம், 1:2 அப்படின்னு எழுதலாம், ஓகேவா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதில் நான் ப்ளூ ஸ்கொயரும் வரைஞ்சிருக்கேன், எல்லோ ஸ்கொயரும் சில வரைஞ்சிருக்கேன், அதாவது நீல சதுரங்களும் சில இருக்குது, மஞ்சள் சதுரங்களும் சில இருக்குது. இப்போ நான் கண்டுபிடிக்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீல சதுரத்துக்கும் மஞ்சள் சதுரத்துக்கும் உள்ள ரேஷியோ, அதாவது ப்ளூ ஸ்கொயருக்கும் எல்லோ ஸ்கொயருக்கும் உள்ள ரேஷியோ. எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல எத்தனை ப்ளூ ஸ்கொயர், அதாவது நீல சதுரம் இருக்குது அப்படின்னு என்னங்க, 1, 2,
மூணு நாலு அஞ்சு அதை முதல்ல எழுதிக்கிங்க. அஞ்சு இந்த மாதிரி கோலன் போட்டு எழுதிக்கிங்க. அஞ்சு இஸ்ட்டு. அதுக்கப்புறம் மஞ்சள் எத்தனை இருக்குது? ஒன்று ரெண்டு மூணு, கரெக்டாக அதை அதுக்கப்புறம் எழுதிக்கிங்க. அதனால் ப்ளூ ஸ்கொயருக்கும் எல்லோ ஸ்கொயருக்கும் உள்ள ரேஷியோ, அதாவது விகிதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5:3, ஓகேவா? அஞ்சு நீல சதுரத்துக்கு 3 மஞ்சள் சதுரம் இருக்குது. இப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5:3 3:5 எழுத முடியாது. இப்போ 3:5 அப்படின்னு எழுதுனா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு 3 நீல சதுரத்துக்கும் 5 மஞ்சள் சதுரம் இருக்குது. அப்படி இருக்கா? இல்லை. ஏன்னா 5 நீல சதுரத்துக்கு 3 மஞ்சள் சதுரம் இருக்குது. அதனால் இதை இப்படி தான் எழுதி ஆகணும். 5:3 அப்படின் தான் எழுதணும். 3:5 அப்படின்னு எழுதக்கூடாது. புரிஞ்சிச்சா? இப்போ விகிதங்களோட பண்புகள் பற்றி பார்ப்போம், அதாவது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரேஷியோஸ் பார்ப்போம். முதல் ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் பண்பு என்ன அப்படின்னா, அலகு கிடையாது, அதாவது யூனிட்டே இல்லை. இப்போ நம்ம முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருந்தோம்? ஒரு கோவல அரிசிக்கு 2 கோவல தண்ணி தேவைன்னு தான் சொன்னோம். இது 1:2 அப்படின்னு எழுதணும். இதில் நம்ம எப்படி எழுதலை? ஒரு கோவல அரிசிக்கு 2 கோவல தண்ணி அப்படின்னு நம்ம எழுதலை. அதனால் ரேஷியோஸ், அதாவது விகிதங்களுக்கு அலகு கிடையாது. ரேஷியோ இஸ் அ நம்பர், விகிதம் ஒரு எண் மதிப்பு. அடுத்த பண்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, விகிதம், அந்த ரெண்டு அளவுகளும் ஒரே யூனிட்டில் இருக்கணும், அதாவது ஒரே அலகாக இருக்கணும். அதாவது நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்கிற குவான்டிட்டிஸ் இருக்கு இல்லையா, அது சேம் யூனிட்டாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு அளவை இன்னொரு அளவோட அலகுக்கு மாற்றணும். ஒரு குவான்டிட்டியை இன்னொரு குவான்டிட்டியோட யூனிட்டுக்கு மாற்றணும். நம்ம முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிளில் என்ன ரேஷியோ வந்துச்சு? 1 கோவல அரிசிக்கு 2 கோவல தண்ணி, 1 கப்பு ரைஸுக்கு 2 கப்பு வாட்டர் அப்படின்னு வந்துச்சு. இங்கே யூனிட் என்ன, அதாவது அலகு என்ன? கோவலை, கப், அதுதான் இங்கே யூனிட்டு. இங்கே என்ன யூனிட்டோ அதே யூனிட் தான் இங்கேயும் இருக்குது. அதனால் நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு, விகிதம் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. அப்படி இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு குவான்டிட்டியை இன்னொரு குவான்டிட்டியோட யூனிட்டுக்கு மாற்றணும். ஒரு அளவை இன்னொரு அளவோட அலகுக்கு மாற்றணும். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போமா? இப்போ 30 நிமிஷம் இருக்கு இல்லையா, 30 நிமிஷத்தை 1 மணி நேரத்தோட ஒப்பிடுவோம், கம்பேர் பண்ணுவோம், 30 minutes with 1 hour. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் யூனிட் என்ன, அலகு என்ன? நிமிஷம். இதில் மணி நேரம். ரெண்டுத்துலேயுமே அலகு வேறு. இப்போ என்ன பண்ணணும்? ஏதோ ஒரு அளவை இன்னொரு அளவோட அலகுக்கு மாற்றணும். இப்போ 1 மணி நேரத்தை நம்ம நிமிஷத்துக்கு மாற்றலாமா? இப்போ எப்படி எழுதலாம்? 30 நிமிஷம். இங்கே 1 மணி நேரத்தில் எத்தனை நிமிஷம் இருக்குது? 60 நிமிஷம், ஓகேவா? இப்போ இதை விகிதமாக எழுதுகிறோம் அப்படின்னா எப்படி எழுதலாம்? 30:60 அப்படின்னு எழுதலாம். இதையே இன்னும் நம்ம சுருக்கி எழுதலாம், கரெக்டாக 60ல் எத்தனை 30 இருக்குது? 2:30 இருக்குது. அதனால் இதை 1:2 அப்படின்னு எழுதலாம். இப்போ அடுத்த பண்பு என்ன? நம்ம முன்னே பார்த்த விகிதம், அதாவது ரேஷியோவை எடுத்துப்போம். இதில் இருக்க ஒவ்வொரு எண்ணும் உறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, டேர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இது ஒரு உறுப்பு, இது ஒரு உறுப்பு, இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். அடுத்த பண்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், உறுப்புகளோட வரிசையை மாற்றி எழுத முடியாது. ஆர்டர் ஆஃப் டேர்ம்ஸ் கேனாட் பி சேஞ்ச்ட். நம்ம இப்போ 1:2 அப்படின்னு எழுதியிருக்கோமா, 1 கோவல அரிசிக்கு 2 கோவல தண்ணி அப்படின்றத இதை வந்து நம்ம 2:1 அப்படின்னு எழுத முடியாதுன்னு முன்னாடியே பார்த்தோம். அதுதான் இந்த பண்பு, இந்த ப்ராப்பர்ட்டி. ஆர்டர் ஆஃப் த டேர்ம்ஸ் கேனாட் பி இன்டர்சேஞ்ச், உறுப்புகளின் வரிசை மாற்றி எழுத இயலாது. புரிஞ்சிச்சா? இப்போ ஒரு படம் இருக்குது. இந்த படத்தில் சிறிய மீன்களோட எண்ணிக்கைக்கும் பெரிய மீன்களோட எண்ணிக்கைக்கும் உள்ள விகிதம் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். ரேஷியோ ஆஃப் ஸ்மால் ஃபிஷ் வித் பிக் ஃபிஷ், ஓகேவா? இப்போ எத்தனை சின்ன மீன் இருக்குது? மொத்தம் 5 சின்ன மீன் இருக்குது, ஆனால் ஒரே ஒரு பெரிய மீன் தான் இருக்குது. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது சின்ன மீன்களோட எண்ணிக்கைக்கும் பெரிய மீன்களோட எண்ணிக்கைக்கும் உள்ள விகிதம். அதனால் சின்ன மீன்களோட எண்ணிக்கையை முதல்ல எழுதிக்கணும். என்ன? 5. அதுக்கப்புறம் இஸ்ட் எழுதிக்கிங்க. அதுக்கப்புறமா பெரிய மீன் எத்தனை இருக்குது? 1. அதனால் அடுத்து 1 எழுதிக்கிங்க. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ரேஷியோ, 5:1. இப்போ நம்மக்கிட்ட 2 குவான்டிட்டி இருக்குது, அதாவது 2 அளவு இருக்குது, 5 மீட்டர் 100 சென்டிமீட்டர் அப்படின்னு
ரெண்டு அளவு இருக்குது, இந்த ரெண்டு அளவையும் வச்சு நம்ம விகிதம் கண்டுபிடிக்க முடியுமா, ரேஷியோ கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்றத இப்போ பார்ப்போம். இந்த அளவோட யூனிட் என்ன, அலகு என்ன, மீட்டர். ஓகேவா? அதே மாதிரி இந்த என்னோட அலகு யூனிட் என்ன, சென்டிமீட்டர். நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், ரெண்டு அளவோட அலகுகளும் வேறையா வேற வேறையா இருந்துச்சு அப்படின்னா ஒரு அளவை இன்னொரு அளவோட அளவுக்கு மாற்றி எழுதணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ ஒரு மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும், கரெக்டாக 100 சென்டிமீட்டர். அதனால் இந்த 5 மீட்டர் நம்ம எப்படி எழுதலாம், 500 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதலாம் இல்லையா. ஏற்கனவே நம்மளுக்கு 100 சென்டிமீட்டர் இருக்குது, அதனால் இதோட ரேஷியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500:100. அதை சிம்பிளை பண்ணோம், சுருக்கணும் அப்படின்னா என்ன வரும், 5:1 அப்படின்னு வரும். அதனால் இதை நம்மளால் ரேஷியோ கண்டுபிடிக்க முடியுது, இந்த ரெண்டு அளவுகளை வச்சுக்கிட்டு நம்மளால் ரேஷியோ கண்டுபிடிக்க முடியுது. புரிஞ்சிச்சா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். 3 கிலோ உருளைக்கிழங்கு, அதே மாதிரி 2 கிலோ வெங்காயம், 3 kg ஆஃப் பொட்டேட்டோ, 2 kg ஆஃப் ஆனியன். ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு அலகுவையும் வச்சுக்கிட்டு நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். ஏன்னா இதோட அலகு சேமாக இருக்குது, இங்கேயும் கிலோகிராம் இங்கேயும் கிலோகிராம். அதனால் நம்மளால் கண்டிப்பாக ரேஷியோ கண்டுபிடிக்க முடியும். ரேஷியோ என்ன, 3:2. புரிஞ்சிச்சா? இப்போ இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் தரேன், நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு எக்ஸாம்பிளையும் 2 அளவு கொடுத்துருக்கேன், அந்த அளவை வச்சுக்கிட்டு நம்மளால் ரேஷியோ கண்டுபிடிக்க முடியுமா, அதாவது விகிதம் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ விகிதங்களின் எளிய வடிவம், அதாவது ரேஷியோஸின் சிம்பிளஸ்ட் ஃபார்ம்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஒரு கயிறு எடுத்துக்கோங்க, ரோப். இதோட லாங், அதாவது நீளம் என்ன அப்படின்னா 4 மீட்டர். இன்னொரு கயிறு எடுத்துக்கோங்க, இதோட லாங் அதாவது நீளம் என்னென்னா 2 மீட்டர். இப்போ இந்த பெரிய கயிறுக்கும் சின்ன கயிறுக்கும் உள்ள ரேஷியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4:2, கரெக்டாக. இதுதான் ரேஷியோ. இப்போ இதை இன்னும் சுருக்க முடியுமா அப்படின்னு பாருங்கள். கண்டிப்பாக சுருக்கலாம். என்ன பண்ணலாம், இந்த 4 2 டிவைட் ஆகும், இந்த 2 2 டிவைட் ஆகும். அதனால் இது ரெண்டையுமே 2 வகுங்க. வகுத்தால் என்ன வரும், வகுக்கிறப்ப 2:1 அப்படின்னு வரும். இதுக்கு மேலே சுருக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக சுருக்க முடியாது, ஏன்னா இங்கே 1 வந்துட்டு. அதனால் இந்த விகிதத்தோட சிம்பிள் ஃபார்ம், எளிய வடிவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2:1. புரிஞ்சிச்சா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிளுக்கு ஒரு கார் எடுத்துக்குங்க, ஒரு பைக் எடுத்துக்குங்க. காரோட விலை 5 லட்சம். ஓகேவா? பைக்கோட விலை 50,000. ஓகே, இப்போ காருக்கும் பைக்குக்கும் உள்ள விகிதம், காருக்கும் பைக்குக்கும் உள்ள ரேஷியோ எப்படி எழுத போகிறோம், 5 லட்சம். ஓகேவா? அடுத்த 50,000. இப்போ யாராவது விகிதம் கேட்டாங்கன்னா 5:50,000 சொல்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த விகிதத்தை சுருக்க போகிறோம். எப்படி சுருக்கலாம், இதில் நிறையா 0 இருக்குது, இதில் நிறையா 0 இருக்குது. அதனால் ஒவ்வொரு 0 ஒரு 0 அந்த பக்கம் கேன்சல் பண்ணலாம். இந்த 0 இங்கே கேன்சல் பண்ணுங்கள், இதுக்கு கேன்சல் பண்ணுங்கள், இந்த 0 இந்த 0 இந்த 0 இந்த 0. இப்போ என்ன ஆகிடுச்சு, 50:5 அப்படின்னு வந்துட்டு. இதுக்கு மேலேயும் சுருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக சுருக்கலாம். இந்த பக்கம் 5 வகுக்கலாம், இந்த பக்கமும் 5 வகுக்கலாம். வகுத்தால் என்ன விலை வரும், 10:1 அப்படின்னு வரும். இதுக்கு மேலே சுருக்க முடியுமா அப்படின்னா சுருக்க முடியாது, ஏன்னா இங்கே 1 வந்துடுச்சு. இப்போ இதுதான் இந்த காருக்கும் பைக்கோட விலைக்கும் உள்ள சிம்பிள் ஃபார்ம் ரேஷியோ. ஓகேவா? இந்த காருக்கும் பைக்குக்கும் உள்ள விகிதத்தோட எளிய வடிவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 10:1 தான். புரிஞ்சிச்சா? இப்போ நமக்கு 2 அளவுகளை கொடுத்துட்டு அந்த 2 அளவுகளும் ஒரே யூனிட், அதாவது ஒரே அலகில் இருந்துச்சு அப்படின்னா எப்படி சிம்பிள் ஃபார்ம் கண்டுபிடிக்கிறது, எளிய வடிவம் கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்ப்போம். இப்போ 20:5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது 2 அளவோட அலகுகளும் ஒரே அலகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 குவான்டிட்டியோட யூனிட்டும் சேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதை எப்படி சிம்பிள் ஃபார்ம், அதாவது எளிய வடிவத்துக்கு மாற்றுறது அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விகிதத்தை, இந்த ரேஷியோவை பின்ன வடிவத்துக்கு மாற்றணும். நம்ம முன்னே சொல்லியிருந்தோம், 1:2 நம்ம எப்படி எழுதலாம், 1:2 அப்படின்னு எழுதலாம். அப்போ 20:5 எப்படி எழுதலாம்,
20 பை 5 அப்படின்னு எழுதலாம். கரெக்டாக இப்போ இந்த 20 அஞ்சையும் எதை வச்சு வகுக்கலாம், டிவைட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வச்சு வகுக்கலாம். கரெக்டாக இப்போ என்ன பண்ணலாம், 20 பை 5 5 பை 5 அப்படின்னு எழுதலாம். கரெக்டாக 20 பை 5 என்ன 4, அதே மாதிரி 5 பை 5 என்ன 1. இப்போ 4 பை 1 அப்படின்னு வந்துட்டு இதை திருப்பி இந்த விகித ஃபார்மெட்டுக்கு மாற்ற போகிறோம். எப்படி மாற்றலாம், 4:1 அப்படின்னு எழுதலாம். இப்போ இந்த 20:5 எளிய வடிவம் சிம்பிள் ஃபார்ம் என்ன அப்படின்னா இந்த 4:1 தான். புரிஞ்சிச்சா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ரேஷியோ ஆஃப் 500 grams to 250 grams, 500 gramக்கும் 250 gramக்கும் உள்ள விகிதம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 500 gram is 250 gram, ஓகேவா? முதல் ஸ்டெப் என்ன, இதை பின்ன வடிவத்துக்கு எழுதணும். 500 by 250 அப்படின்னு எழுதலாம். அதுக்கப்புறம் இந்த எண்ணெய் இந்த எண்ணெய் எதை வச்சு வகுக்கலாம், டிவைட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதை 250 வகுக்கலாம், இதையும் 250 வகுக்கலாம். ஒன்று நல்லா நோட் பண்ணுங்கள், இங்கே என்ன நம்பரை வச்சு வகுக்கிறீங்களோ அதே எண்ணெய் வச்சு தான் இங்கேயும் வகுக்கணும். வாட் எவர் நம்பர் யூ ஆர் டிவைடிங் ஹியர், யூ ஷுட் டிவைட் த சேம் நம்பர் ஹியர் அஸ் வெல், ஓகேவா? இப்போ 500 by 250 divided by 250 by 250, இங்கே 250 வச்சு டிவைட் பண்ணுறேன், இங்கே 250 வச்சு டிவைட் பண்ணுறேன், இங்கே 2:1, ஓகேவா? இப்போ இந்த வடிவத்துக்கு எழுதணும். எப்படி எழுதலாம், 2:1 எழுதலாம். இப்போ இதோட எளிய வடிவம் என்ன, 2:1. புரிஞ்சிச்சா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் தரேன், அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதில் கொடுத்துருக்க 2 quantities ஒரே யூனிட் தான், அதாவது 2 அளவுகளுக்கும் ஒரே அலகுகள் தான். இந்த விகிதத்தோட எளிய வடிவை கண்டுபிடிங்க, இந்த ரேஷியோட சிம்பிள் ஃபார்மை கண்டுபிடிங்க. இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க அளவுகளோட அலகுகள் வேறையாக இருந்துச்சு அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது, அதாவது கொடுத்த 2 quantities யூனிட்ஸும் வேறையாக இருந்துச்சுன்னா எப்படி நம்ம விகிதத்தோட சிம்பிள் ஃபார்ம் அதாவது எளிய வடிவம் கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்ப்போம். ஒரு எக்ஸாம்பிள் வழக்கம் போல் எடுத்துப்போம். 40 நிமிஷம், ஓகேவா? 40 நிமிஷத்துக்கும் 1 மணி நேரம், 1 hour, ஓகேவா? இதுக்கும் உள்ள விகிதத்தோட சிம்பிள் ஃபார்ம் கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே என்ன யூனிட்டு, நிமிஷம். இங்கே என்ன யூனிட்டு, மணி நேரம், ஓகேவா? மினிட்ஸ், ஹவர். முன்னே நம்ம பார்த்துருந்தோம் ஏதோ ஒரு அளவை இன்னொரு அளவோட அளவுக்கு மாற்றணும் அப்படின்னு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த 1 மணி நேரம் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம நிமிஷத்துக்கு மாற்றலாம். மாற்றுறப்ப என்ன ஆகும், இங்கே அதே 40 நிமிஷம் இருக்கும், இங்கே 60 நிமிஷம் ஆகிடும், ஓகேவா? இதுதான் முதல் ஸ்டெப். இப்போ என்ன ஆயிடுச்சு, ஒரே யூனிட்டுக்கு மாற்றி எழுதிட்டோம், ஒரே அலகுகளுக்கு எழுதிட்டோம். இப்போ நம்ம முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள் மாதிரி போட வேண்டியது தான். அடுத்த ஸ்டெப் என்ன, இதை பின்ன வடிவத்துக்கு எழுதணும், 40 by 60 எழுதலாம். அதுக்கப்புறம் இந்த எண்ணெய் இந்த எண்ணெயும் எதை வச்சு வகுக்கலாம் அப்படின்னு பாருங்கள். முதல்ல 10 வச்சு வகுக்கலாமா, 40 by 10, 60 by 10. இதை வகுத்தா என்ன வரும், 4:6 வரும். இதை இன்னும் வகுக்கலாமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக வகுக்கலாம். எதை வச்சு வகுக்கலாம், 2 வச்சு வகுக்கலாமா, 4:2, 6:2. இதை வகுத்தா என்ன விடை வரும், 2:3 அப்படின்னு வரும். இதை நம்ம எப்படி எழுதலாம், 2:3 அப்படின்னு எழுதலாம். அதனால் இந்த 40 நிமிஷத்துக்கும் 1 மணி நேரத்துக்கும் உள்ள எளிய வடிவம் சிம்பிள் ஃபார்ம் அப்படின்னா 2:3. புரிஞ்சிச்சா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். 3 kg 750 gram, ஓகேவா? இதில் என்ன யூனிட்டு, கிலோகிராம். இதில் என்ன யூனிட்டு, கிராம். ரெண்டோட யூனிட்டும் வேறு வேறு. நம்ம வழக்கம் போல் என்ன பண்ணணும், ஏதோ ஒரு அளவை இன்னொரு அளவோட அலகுகளுக்கு மாற்றி எழுதணும். இதில் கிலோகிராம் இருக்குது, கிராம் இருக்குது. நம்ம இந்த கிலோகிராமை கிராமாக மாற்றி எழுதலாம். 1 kg எத்தனை கிராம் இருக்குது, 1000 gram. 1 kg = 1000 grams. அதனால் இந்த 3 kg எப்படி எழுதலாம், 3000 gram, 3000 grams அப்படின்னு எழுதலாம். இங்கே 750 gram. இப்போ வழக்கம் போல் பின்ன ஃபார்மெட்டுக்கு மாற்றுங்க, 3000 / 750. இப்போ எந்த எண்ணெய் வச்சு டிவைட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 வச்சு டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணால் என்ன வரும், 75 அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் 5 வச்சு டிவைட் பண்ணலாம், 60/15.
அதுக்கப்புறம் 15 வகுக்கலாம், வகுத்தா என்ன வரும், 4/1 அப்படின்னு வரும். இதுக்கு மேலே சிம்பிளி பண்ண முடியாது, இதுக்கு மேலே சுருக்க முடியாது. இப்போ இந்த ஃபார்மெட்டுக்கு, அதாவது விகித ஃபார்மெட்டுக்கு மாற்றி எழுதுவோம். எழுதுனா 4:1. 3 கிலோகிராமுக்கும் 750 கிராமுக்கும் உள்ள விகிதத்தோட எளிய வடிவு, அதாவது சிம்பிளஸ்ட் ஃபார்ம் என்னென்னா 4:1. புரிஞ்சிச்சா? இப்போ சமமான விகிதங்கள் ஈக்குவலன்ட் ரேஷியோஸ்னால் என்ன அப்படின்னு பார்ப்போம். 3 செவ்வகம் 3 ரெக்டங்கள் எடுத்துக்கிறேன். அந்த 3 ரெக்டங்களுக்கும் ஒவ்வொரு ரெக்டங்களோட பிரெட்த்துக்கும் லென்த்துக்கும் உள்ள ரேஷியோ என்னென்னு பார்க்க போகிறேன். அதாவது அகலத்துக்கும் நீளத்துக்கும் உள்ள ரேஷியோ என்ன அப்படின்னு எழுத போகிறோம். இப்போ முதல்ல ஏன்ற செவ்வகத்தை எடுத்துக்கோங்க, ஏ ரெக்டாங்கிள் எடுத்துக்கோங்க. அதோட பிரெட்து 1, லென்த்து 2, அகலம் 1 சென்டிமீட்டர், நீளம் 2 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்போ பீன்ற செவ்வகம், பீன்ற ரெக்டாங்கிள் எடுத்தீங்கன்னா அதோட பிரெட்டு என்ன, 2:4. அகலம் நீளம் என்ன, 2:4. ஓகேவா? இதை சிம்பிள் ஃபார்ம் எளிய வடிவத்தில் எழுத முடியுமா? எழுதலாம். 1:2 அப்படின்னு எழுதலாம். அதுக்கப்புறம் 3வது செவ்வகம் 3வது ரெக்டாங்கிள் எடுங்க, சி. அதோட பிரெட்டு என்ன, 4. லென்த்து என்ன, 8. அதாவது அகலம் 4, நீளம் 8. இதுக்கும் சிம்பிள் ஃபார்ம் எழுத முடியுமா? 1:2. இப்போ பார்த்தீங்கன்னா இது 3ஓட சிம்பிள் ஃபார்மும் 1 இருக்குது, 1:2 அப்படின் இருக்கு. அதனால் இந்த 3 விகிதம் இருக்கு இல்லையா, இந்த 3 ரேஷியோஸ், இந்த 3 ரேஷியோஸும் ஈக்குவலண்ட் ரேஷியோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சமமான விகிதங்கள், சமமான விகிதங்கள்லாம் என்ன இருக்கணும், இந்த ரேஷியோஸோட சிம்பிள் ஃபார்ம் சேமாக இருக்கணும். எளிய வடிவம் 1 இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் சமமான விகிதங்கள். புரிஞ்சுச்சா? இப்போ நமக்கு ஒரு விகிதம் கொடுத்துட்டு அதுக்கு சமமான விகிதங்கள் ஈக்குவலண்ட் ரேஷியோஸ் கண்டுபிடிங்க அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறன்றதை பார்ப்போம். 1:2, இதுதான் நம்ம முன்னாடி பார்த்த ஏன்ற ரெக்டாங்கிளோட பிரெட்த்துக்கும் லென்த்துக்கும் உள்ள ரேஷியோ, அகலத்துக்கும் நீளத்துக்கும் உள்ள ரேஷியோ. இந்த விகிதத்துக்கு சமமான விகிதங்கள் கண்டுபிடிப்போமா? இப்போ இதை பின்ன வடிவத்தில் எழுதுங்க. எப்படி எழுதலாம், 1/2 அப்படின்னு எழுதலாம். இப்போ ஈக்குவலண்ட் ரேஷியோஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா மேலையும் கீழையும் தொகுதி பகுதி ரெண்டையுமே ஒரே எண்ணால் பெருக்கணும், இல்லைனா ஒரே எண்ணால் வகுக்கணும். இப்போ என்ன பண்ணலாம், 2 பெருக்குவோம், மல்டிப்ளை பண்ணுவோம் 2, என்ன வரும், 2:4 வரும். இதை ரேஷியோவில் வடிவில் எப்படி எழுதலாம், 2:4 எழுதலாம். ஞாபகம் இருக்கா, இதுதான் பீன்ற செவ்வகத்தோட அகலத்துக்கும் நீளத்துக்கும் உள்ள விகிதம். ஓகேவா? இப்போ இதே இந்த விகிதத்தை எடுத்துக்கோங்க, அதை பின் வடிவத்துக்கு மாற்றுங்க, 2:4. இதை திரும்ப 2 பெருக்குங்க, என்ன வரும், 4:8. இதை விகித வடிவில் எப்படி எழுதலாம், 4:8 எழுதலாம். ஞாபகம் இருக்கா, இதுதான் சீன்ற செவ்வகத்தோட அகலத்துக்கும் நீளத்துக்கும் உள்ள விகிதம். ஓகேவா? இப்போ இந்த 1:2 விகிதத்துக்கு சமமான விகிதங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2:4 மற்றும் 4:8 தான். இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். புரிஞ்சிச்சா? இன்னொரு எக்ஸாம்பிள் ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். 1:3, இதுதான் அந்த எக்ஸாம்பிள். இதை பின்ன வடிவத்தில் மாற்றுங்க, 1:3. என்ன பண்ணணும், மேலையும் கீழையும் ஒரே நாளாக பெருக்கணும், இல்லைனா வகுக்கணும். இப்போ என்ன பண்ணலாம், 2 வச்சு பெருக்குங்க, மேலையும் கீழையும், 2:6. இதை ரேஷியோ வடிவில் எழுதணும்னா 2:6 அப்படின்னு எழுதலாம். இப்போ அதே 1:3 எடுத்துக்கிட்டு 3 பெருக்குங்க, கீழையும் 3 பெருக்குங்க, 3:9. இதை ரேஷியோ வடிவில் எழுதணும்னா 3:9. இதையே 1:3 5 பெருக்குங்க, கீழையும் 5 பெருக்குங்க, 5:15. இதை ரேஷியோ வடிவில் எழுதணும்னா 5:15. இப்போ இந்த 1:3 விகிதத்துக்கு சமமான விகிதங்கள் பார்த்தீங்கன்னா இது 3 தான். புரிஞ்சிச்சா? இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இங்கே நம்ம இந்த விகிதத்தை எடுத்திருக்கோம், அதை பின்ன வடிவத்துக்கு மாற்றிருக்கோம், மேலையும் கீழையும் ஒரே எண்ணை வச்சு பெருக்கியிருக்கோம். இங்கே 2 பிரிக்கும், 3 பிரிக்கும், 5 பிரிக்கிருக்கோம். இதே மாதிரி டிவைட் பண்ணலாம், வகுக்கவும் செய்யலாம். ஆனால் மேலே என்ன பண்ணுறோமோ அதே எண்ணை வச்சு கீழையும் பெருக்கவோ வகுக்கவோ செய்யணும்.
இங்கேயும் பெருக்கணும், இங்கேயும் பெருக்கணும், இங்கே வகுத்தா இங்கேயும் வகுக்கணும், நம்பர் ஒன்னா இருக்கணும். புரிஞ்சிச்சா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். 3:7 ஓகேவா? இதை பின்ன வடிவத்துக்கு எழுதுங்க. எழுதுனா என்ன வரும்? 3/7. இப்போ என்ன சொல்லியிருக்கோம்? மேலே கீழே ஒரே எண்ணை வச்சு பெருக்கணும் இல்லை வகுக்கணும் அப்படி சொல்லியிருக்கோம். நம்ம ரெண்டால் பெருக்குவோம். எந்த எண்ணை வச்சு வேணால் பெருக்கலாம். நம்ம சிம்பிளாக இருக்குன்றக்காக 2, 3, 4, 5 அந்த மாதிரி எண்ணை வச்சு பெருக்கிறோம். இப்போ என்ன விடை வருது? 6/14 அப்படின்னு வருது. இதை விகித வடிவத்தில் எழுதணும்னா 6:14. இப்போ இந்த விகிதத்திலேருந்து டேரெக்டாக இந்த விகிதத்தை எழுத முடியுமானா? கண்டிப்பாக எழுதலாம். என்ன பண்ணிருக்கோம்? இங்கே ரெண்டால் பெருக்கியிருக்கோம், இதையும் ரெண்டால் பெருக்கியிருக்கோம். இது ரெண்டால் பெருக்கினா 6 கிடைக்கிது, இது ரெண்டால் பெருக்கினா 14 கிடைக்கிது. இது ஒரு சமமான விகிதம். இப்போ இதை திருப்பி 3 பெருக்கி பாருங்கள். 9. இதை 3 பெருக்குங்க. 21. இதுவும் ஒரு சமமான விகிதம், ஈக்குவலன்ட் ரேஷியோ. இதை 5 பெருக்குங்க. 15. அதே மாதிரி இதையும் 5 பெருக்குங்க. 35. 15:35 இதுக்கு ஒரு சமமான விகிதம், ஈக்குவலன்ட் ரேஷியோ. இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்குல கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் தரேன். 5:8. இந்த விகிதத்துக்கு சமமான விகிதங்கள், ஈக்குவலன்ட் ரேஷியோஸ் கண்டுபிடிங்க. ஒரு 3, 4 ஈக்குவலன்ட் ரேஷியோஸ் கண்டுபிடிங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். இது நம்மளுக்கு கொடுத்துருக்க விகிதம், ஓகேவா? இது எல்லாமே சமமான விகிதங்கள். இந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எண் கொடுத்துருக்காங்க, நம்ம இன்னொரு எண் கண்டுபிடிக்கணும், ஓகேவா? இது சமமான விகித எண் சொல்லிட்டாங்க. அப்படின்றப்ப இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு முடிவே சொல்லியிருந்தோம். இந்த எண்ணும் இந்த எண்ணும் எதை வச்சு பெருக்கிருக்காங்களோ அதே தான், இந்த எண்ணையும் இந்த எண்ணையும் பெருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். 4 to 8 எப்படி வரும்? 2 மல்டிப்ளை பண்ணால் வரும், கரெக்டாக? அதனால் இதையும் 2 மல்டிப்ளை பண்ணுங்க. பண்ணால் என்ன எப்படி வரும்? 10, ஓகே? அதே மாதிரி இப்போ இந்த 5:50 இங்கே பெருக்கிருக்காங்க, அதே நம்பரை வச்சு இதையும் பெருக்கணும், கரெக்டா? 5 to 50 எப்படி வரும்? 10 பெருக்குனா வரும், கரெக்டா? அதனால் இந்த 4 பெருக்குங்க. பெருக்குனா என்ன விடை வரும்? 40. அதுக்கப்புறம் இந்த 4 எதை வச்சு பெருக்குனா 12 வரும், 3 வச்சு பெருக்குனா 12 வரும். அதனால் இந்த 5 வச்சு பெருக்கி இங்கே எழுதுங்க. 5 to 3 பெருக்குன்னா என்ன விடை வரும்? 15. அதாவது சமமான விதத்தில் ஒரு எண் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த எண்ணை எதை வச்சு பெருக்கியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இதில் முதல் உறுப்பு, முதல் டேர்மு, இங்கே முதல் டேர்ம் கொடுத்துருக்காங்க. பெருக்குனது பார்த்தீங்கன்னா 4, 8, அதனால் 2 பெருக்குனா இந்த 8 வரும். அதனால் 2வது உறுப்பை 2 வச்சு பெருக்கியிருக்கோம், 10. இதே லாஜிக்கை வச்சு மற்ற எண்ணையும் கண்டுபிடிங்க. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க ரேஷியோ 7:2. இது எல்லாமே ஈக்குவலன் ரேஷியோ, சமமான விகிதங்கள். இப்போ இந்த விடுபட்டிருக்க எண்ணை கண்டுபிடிக்கணும். முடிய என்ன சொல்லியிருக்கோம்? இங்கே 2 இருக்குது, இங்கே 10 இருக்குது, ஓகேவா? 2வது டேர்ம், 2வது உறுப்பு. இதை இதையும் எப்படி கொண்டு வரலாம்? 2 10 எப்படி கொண்டு வரலாம்? 5 பெருக்குனா கொண்டு வரலாம். அதனால் அதே 7 அதே 5 வச்சு பெருக்குங்க. என்ன வரும்? 35. அதே மாதிரி இங்கே முதல் உறுப்பு இருக்கா, இங்கே முதல் உறுப்பு இருக்குது, இங்கே 7, 14. 7 to 14 எப்படி வரும்? 2 மல்டிப்ளை பண்ணால் வரும். அதே 2 இங்கே 2 மல்டிப்ளை பண்ணுங்கள், 4. அப்புறம் இங்கே முதல் உறுப்பு, இங்கே முதல் உறுப்பு. 7 to 49 எப்படி வரும்? 7 பெருக்குனா வரும். அதனால் இந்த 2 அதே 7 வச்சு பெருக்கி இங்கே எழுதுங்க. 2 பெருக்குனா 14. புரிஞ்சிச்சா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் தரேன். இந்த 8:5 இருக்கு இல்லையா, அதுதான் விகிதம். இது எல்லாமே சமமான விகிதங்கள், ஈக்குவலன்ட் ரேஷியோஸ். இப்போ இந்த விடுபட்டிருக்க என்ன கண்டுபிடிங்க, ஓகேவா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். 5:60. இதை பின் வடிவத்தில் எழுதணும். எப்படி எழுதுவோம்? 5/60 அப்படின்னு எழுதலாம். இப்போ இதுக்கு சமமான விகிதம், ஈக்குவலன்ட் ரேஷியோஸ் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணலாம்? மேலே வழக்கம் போல் 2 பெருக்கலாம், கரெக்டா? எழுதுனா என்னவும்? 10/120 அப்படின்னு வரும். இப்போ இந்த 2 பார்த்தீங்கன்னா நம்ம இதை இன்னும் சுருக்கலாம் அப்படின்னு தோணும். 5/60 இருக்கு இல்லையா, அதை நம்ம சுருக்கலாம். எப்படி சுருக்கலாம்? இதை 5 வகுக்கலாம். அதே மாதிரி இந்த 60 5 டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணால் என்ன வரும்? 1/12. இப்போ நம்ம 5:60 ஈக்குவலன்ட் ரேஷியோ சமமான விதங்களை பின் வடிவத்தில் எழுதிட்டோம். இப்போ அதை திருப்பி விகித ஃபார்மேட்டுக்கு எழுதுவோம். இந்த 10/120 எப்படி எழுதலாம்?
பத்து ஈஸ்ட்டு 120 அப்படின்னு எழுதலாம். இதை 1:12 அப்படின்னு எழுதலாம். இப்போ இந்த 5:60 வீதத்துக்கு சமமான வீதங்கள் பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் தான். புரிஞ்சுச்சா? இப்போ உங்களுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் தரேன். இது ஒரு எக்ஸாம்பிள், இது ஒரு எக்ஸாம்பிள். இதை ரெண்டையும் நீங்கள் வகுத்து சமமான விகிதங்கள் கண்டுபிடிக்க பாருங்கள். டிவைட் பண்ணி ஈக்குவலன்ட் ரேஷியோஸ் கண்டுபிடிக்க பாருங்கள். விகிதம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். ரெண்டு அளவுகளை ஒப்பிடுறது, கம்பேரிசன் ஆஃப் குவான்டிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இப்போ விகிதத்தை எப்படி ஒப்பிடுறது, ரேஷியோ எப்படி கம்பேர் பண்ணுறது அப்படின்றது இப்போ பார்ப்போம். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். 1:4, 1:3 இது ரெண்டுமே விகிதம் கரெக்டாக. இது ரெண்டில் எது பெரிய விகிதம் அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை இப்போ கண்டுபிடிப்போம். முதல்ல இதை பின்ன வடிவத்தில் எழுதுங்க. 1/4, 1/3 ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இது ஒரு விகிதம், இது ஒரு விகிதம், இந்த எண்ணுக்கு சமமான விகிதங்கள் எழுதிக்கிட்டே போகணும். ஈக்குவலன்ட் ரேஷியோஸ் எழுதிக்கிட்டே வரணும். எப்படி எழுதணும்? இது ரெண்டால் பேருக்கும், மூணால் பேருக்கும், நாலால் பேருக்கும் அப்படியே போய்கிட்டே இருக்கணும். எது வரைக்கும் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இருக்கு இல்லையா பகுதி, டினாமினேட்டர், இந்த எண் மேட்ச் ஆகணும். இதில் ஒரு எண்ணும் இதில் ஒரு எண்ணும் மேட்ச் ஆகணும். டினாமினேட்டர் மேட்ச் ஆகிற வரைக்கும் நம்ம போய்கிட்டு இருக்கணும். இப்போ இதுக்கு சமவிகிதம் ஒன்று எழுதுவோம், ஈக்குவலன்ட் ரேஷியோ எழுதுவோம். 1/4க்கு ரெண்டால் பெருக்குனா என்ன ஈக்குவலன்ட் ரேஷியோ வரும், 2:8 வரும். அதே மாதிரி இங்கே ரெண்டால் பெருக்குனா என்ன ஈக்குவலன்ட் ரேஷியோ வரும், 2:6. இப்போ மூணால் பெருக்குங்க, மூணால் பெருக்குன்னா 3:9. இங்கே மூணால் பெருக்குன்னா என்ன வரும், இங்கே 3:12 வரும். இங்கே 3:9 வரும். அதுக்கப்புறம் நாலால் பெருக்குங்க, நாலால் பெருக்குன்னா என்ன வரும், 4:16. இங்கே 4:12. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அடிபாகம் 12 வந்துருச்சு, இந்த அடிபாகம் 12 வந்துருச்சு, டினாமினேட்டர் ரெண்டுலேயும் 12 வந்துச்சு. அதனால் இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ 3:12 பெருசா, 4:12 பெருசா அப்படின்னு பார்த்தா 4:12 தான் பெருசு. அதனால் இந்த 1:3 தான் பெரிய விகிதம். புரிஞ்சிச்சா? ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சமமான விகிதம், ஈக்குவலன்ட் ரேஷியோஸ் இந்த எண்ணுக்கு. அதனால் இதோட மதிப்பு எல்லாமே 1/4 ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி இது எல்லாமே இதுக்கு ஈக்குவலன்ட் ரேஷியோ, சமமான விகிதம். அதனால் இந்த எண்ணில் ஒவ்வொன்றும் இந்த விகிதம் ஒன்று இதுக்கு சமமாக இருக்கும். அப்படின்றப்ப இது 3:12 வந்துருச்சு, இங்கே இது 4:12 அப்படின்னு வந்துருச்சு. இது ரெண்டில் எது பெருசு, 4:12 தான் பெருசு. அதனால் இது 4:12 எங்கே வருது, 1:3 வருது. அதனால் இதுதான் பெரிய விகிதம். புரிஞ்சிச்சா? இப்போ ஒரு சுச்சுவேஷன் எடுத்துக்குங்க. 5 மீட்டருக்கு ஒரு கயிறு எடுத்துக்கோங்க, அதை 3 மீட்டர்கிட்ட கட் பண்ணுங்கள். இப்போ இதோட நீளம் என்ன, 3 மீட்டர். இதோட நீளம் என்ன, 2 மீட்டர். இதோட மொத்த நீளம் என்ன, 5 மீட்டர் ஓகேவா? இப்போ இந்த பெரிய துண்டுக்கும் சின்ன துண்டுக்கும் உள்ள விகிதம் ரேஷியோ என்ன, 3:2. ஆனால் இது மொத்த நீளம் என்ன, 5 மீட்டர். இப்போ என்ன சொல்லலாம், அதில் 5 பங்கு இருக்குதுன்னு சொல்லலாம். எப்படி, 3 பங்குக்கு 2 பங்கு, அதனால் 3+2 மொத்தம் 5 பங்கு இருக்குது. இதையே ஏ அப்படின்னு எழுதுங்க, இதை பி அப்படின்னு எழுதுங்க. இப்போ ரேஷியோ a:b அப்படின்னு இருக்குதுன்னா அதில் எவ்வளோ பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a+b பங்குகள் இருக்குது. அதாவது a+b பார்ட்ஸ் இருக்குது, கரெக்டாக? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். இதுதான் அந்த எக்ஸாம்பிள். குமரன்கிட்ட 600 ரூபாய் இருக்குது. அதை வந்து விமலாக்கும் யாழினிக்கும் 2:3 விகிதத்தில், அதாவது 2:3 ரேஷியோவில் பிரிக்கணும். யாராருக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றதான் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம். குமரன்கிட்ட இப்போ எவ்வளோ இருக்குது, 600 ரூபாய் இருக்குது. விமலாவுக்கும் யாழினிக்கும் என்ன ரேஷியோவில் கொடுக்கணும், என்ன விகிதத்தில் கொடுக்கணும், 2:3. நம்ம முன்னாடியே பார்த்தோம் a:b ரேஷியோவில் மொத்தம் எத்தனை பங்கு இருக்குது, எத்தனை பார்ட்ஸ் இருக்குன்னா a+b இருக்குது. இப்போ இந்த 2:3 எவ்வளோ இருக்கும், 2+3 5 பங்கு இருக்கும். இப்போ விமலாவுக்கு கிடைக்க வேண்டிய பணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மொத்த பணம் என்ன, 600. அதில் 2 பங்கு விமலாவுக்கு கிடைக்கணும், 2. மொத்த பங்கு எத்தனை, 5. இதை அடித்தா 120. விமலாவுக்கு 240 ரூபாய் கிடைக்கும். யாழினிக்கு என்ன கிடைக்கும், மொத்த பணம் 600,
அதுக்கப்புறம் இந்த ரேஷியோ என்ன 3, மொத்த பங்கு என்ன 5. இதை அடிங்க 120-360 ரூபாய் கிடைக்கும். இதையும் கூட்டினீங்கன்னா நம்மளுக்கு கிடைச்ச டோட்டல் அமௌண்ட் 600 ரூபாய் வரும். அதனால் இது ரெண்டு தான் விடை. புரிஞ்சா? இதையே இன்னொரு மெத்தட்லையும் சால்வ் பண்ணலாம். அதையும் இப்போ பார்ப்போம். இந்த மெத்தட் புக்கில் இல்லாத மெத்தட், உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த மெத்தடை போட்டு காமிக்கிறேன். இப்போ 600 ரூபாய் இருக்குது, மொத்தம் எத்தனை பங்கு வரும், 5 பங்கு வரும் அப்படின்னு முன்னாடியே பார்த்தோம். 5 பங்குக்கு 600 ரூபாய், ஓகேவா? அப்போ ஒரு பங்குக்கு எவ்வளோ வரணும்? 600/5, 120. ஒரு பங்கு 120 ரூபா அப்படின்னா ரெண்டு பங்கு எவ்வளோ? 240. அதே மாதிரி 3 பங்கு எவ்வளோ? 360. அதனால் விமலாவுக்கு 240 ரூபாய் கொடுக்கணும், யாழினிக்கு 320 ரூபாய் கொடுக்கணும். புரிஞ்சிச்சா? இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் தரேன், நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதோட விகிதங்கள் பாடம் முடிஞ்சிச்சு. இந்த பாடத்தில் டவுட் இருந்துச்சு அப்படின்னா, இல்லைனா ஏதாவது ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்ப டவுட் இருந்துச்சு அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருங்க, இமெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கமெண்ட்ஸில் உங்கள் டவுட்ஸை பதிவு பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இன்னும் நிறைய வீடியோ பார்க்க போகிறோம். நன்றி, வணக்கம்.